மாணவி வித்யாவின் படுகொலை வழக்கின் முக்கிய சூத்திரதாரியாக அறிவிக்கப்பட்ட சுவிஸ்குமாரை காப்பாற்ற முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஜெயசிங்கவிற்கு பிணை வழங்க ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றம் இன்று மறுத்துள்ளது. சந்தேக நபரான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஊர்காவல்துறை நீதவான் ஏஎம்எம் ரியால் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். தற்போதைய அரசாங்கத்தின் பெண் அரசியல்வாதி ஒருவர் முக்கிய சந்தேக நபரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடுவதை பிரதிபலிக்கக்கூடிய காணொலியொன்றை சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் ஐபேடில் நீதிமன்றத்தில் ஒளிபரப்பியுள்ளனர். அதன் பின்னர் அந்த காணொலி அடங்கிய பெண் டிரைவ் ஒன்றையும் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். இந்த காணொலியில் அந்த பெண் அரசியல்வாதி பிரசன்னமாகியுள்ளமை தெளிவாக புலப்படுவதாக சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். வித்யா படுகொலை தொடர்பில் அந்த அரசியல்வாதியிடம் வாக்குமூலம் பதிவு செய்யவோ அவரை கைது செய்யவோ நடவடிக்கை எடுக்கப்படாமைக்கான காரணம் என்னவெனவும் சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் கேள்வி எழுப்பினர். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பென் டிரைவில் உள்ள காணொலியின் உண்மைத்தன்மை குறித்து ஆராய்ந்து எதிர்வரும் 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு குற்றப் புலனாய்வு பிரிவினருக்கு நீதவான் இதன்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். வித்யா படுகொலை வழக்கின் சந்தேக நபரான சுவிஸ்குமாருக்கும் லலித் ஜெயசிங்கவுக்கும் இடையில் நேரடி தொடர்பு இருக்கலாம் என தான் கருதவில்லை என நீதவான் கூறியுள்ளார். இதனால் இந்த இருவருக்கும் இடையிலான தொடர்பு தரகர் ஒருவர் மூலம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுவதாகவும் ஊர்காவற்துறை நீதவான் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய இவ்விருவருக்கும் இடையில் தரகராக எவரேனும் செயற்பட்டிருந்தால் அதுகுறித்து விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சந்தேக நபரான லலித் ஜெயசிங்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட தினத்தில் அவர் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளானதால் அவருக்கு உபாதைகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் தொடர்பிலான அறிக்கையையும் எதிர்வரும் 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு இன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சந்தேக நபரான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபருக்கு பிணை வழங்குமாறு அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் இன்று கோரிக்கை விடுத்தனர். சந்தேக நபரை விடுவித்தால் பிரச்சினைகள் எழுவதற்கான சாத்தியங்கள் உள்ளதால் அவருக்கு பிணை வழங்க முடியாது என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 8ஆம் தேதி வரை சந்தேக நபர் தொடர்ந்தும் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளார். இன்றைய வழக்கு விசாரணை ஆரம்பத்தில் உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீகஜனின் பெயர் மன்றில் அழைக்கப்பட்ட போதிலும் அவர் ஆஜராகவில்லை. சுவிஸ்குமார் சரணடைந்த போது அவரை சிரேஷ்ட சட்ட விரிவுரையாளர் தமிழ் மாறனிடம் போலீஸ் நிலையத்துக்கு ஸ்ரீகஜன் வாகனத்தில் அழைத்துச் சென்றதாக யாழ் மேல் நீதிமன்றத்தில் ஏற்கனவே சாட்சியம் அளிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய அவர் நாட்டில் இருந்து வெளியேறுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.